ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். 28/5/2023 ஞாயிற்றுக்கிழமை, சோபக்கிருது வருடம், தமிழ் மாதம், வைகாசி 14 நாள். இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? பூர நட்சத்திரம் காலையில் 4:21 முடிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திதி அஷ்டமி, திதி வளர்பிறை அஷ்டமி காலையில் 9:59 முடிஞ்சிடுது. இன்றைக்கி யோகம் ஹர்சனம் நாம யோகம் நைட்டு 8:21 வரைக்கும் இருக்குது. கரணம் பாலவ கர்ணம். ராகு காலம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால 4:30 சாயங்காலம். யமகண்டம் பகல் 12:30, குளிகை மாலை 3:45. நல்ல நேரம் காலை 7:10, பகல் 2-3 வரைக்கும். இன்றைய கோச்சாரப்படி கிரகநிலை, மேசத்தில் குரு ராகு புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன், கடக செவ்வாய், சிம்மச்சந்திரன், துலாக்கேது, கும்பச்சனி. ரொம்ப ஒரு அருமையான நல்ல நாள். இந்த நாளில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணன் உங்கள் அனைவருக்கும் உதவட்டும். மேச ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஒரு நல்ல தலைமை பீடத்துக்கு வரணும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மேலே அதிகாரியாக வரணும், ஒரு டீம் லீடராக வரணும், ஒரு ஜட்ஜாக வரணும், ஒரு இன்ஸ்பெக்டராக வரணும், ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த துறை சார்ந்த இடத்தில் மேலே வரணும். அதுக்கான முயற்சிகளும் சந்தர்ப்பங்களும் இன்று அமையக்கூடிய நல்ல நாள். வாய்ப்புகளை தேடி நீங்கள் பயணம் செய்த நாட்கள் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திறமை, முயற்சி இவை இரண்டும் இருந்தாலும் கடுகளவு அதிர்ஷ்டம் வேண்டும். அந்த கடுகளவு அதிர்ஷ்டம் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாள். வாடகை வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாள். வாடகை வருமான கட்டடங்கள் கட்டுவதற்கான ஒரு முயற்சியை எடுக்கக்கூடிய நல்ல நாள். குறிப்பாக சொல்லப்போனால் சிறு வைப்பு நிதியை என்ற ஒரு 50,000 ரூபா இருக்குது, அதை பேங்க்கில் போட்டலான்னு நினைக்கிறேன். நினச்சிட்டே இருக்காதிங்க, போய் போட்டு வந்துருக்கு. ஏன் தெரியுமா? இந்த பணத்துக்கு கால், 1000 கால் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பாக்கெட்டில் வைக்கிற பணம் கரைஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எப்படி கரைஞ்சி போச்சுங்க? அந்த மாதிரி 12 இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இன்றைக்கி காலையில் பேங்க்கில் கொண்டு போய் போடணுன்னா இம்மிடியட்டாக போட்டுருங்க. சேமிப்பு என்பது உங்களுக்கு செல்வமாகவும் உங்களை சந்தோஷமாகவும் வைத்துக்கொள்ளும் அருமையான நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பயிற்சியால் முயற்சியால் வெற்றி, பதவிகள் கிடைக்கும் நல்ல நாள். அரசியல் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும், கௌரவம் உயரும். பெண்களாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தைகளாக இருந்தால் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடகராசி அன்பர்களுக்கு தொழில் துறை முனைவோர்கள், முனைவோர்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையை செய்யணும்னு ஆசைப்பட்றவங்க, இவ்வளோ காலத்துக்கு சார் நான் வேலைக்கு போக முடியும், ஒரு நல்ல சொந்த தொழில் செய்யணும் சார், டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் காலையில் போய் ஒரு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து நானே தொழில் பண்ணணும் சார், இந்த வைராக்கியம் படைத்த கடகராசிக்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் தொழில் முனைவதற்கு இயற்கையின் ஒத்துழைப்பு தேவை, இறைவனின் ஒத்துழைப்பு தேவை. இந்த நாளில் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு முன்னேற்ற பாதையில் கிரகம் நன்றாக இருக்கிறது. குருவின் பார்வை சந்திரனுக்கு நல்லபடியாக இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குருச்சந்திர யோகம், மேசத்தில் குரு, சிம்மத்தில் குரு 5 பார்வையாக பார்க்கிறது. மன நிம்மதியை தரும். போராட்ட குணங்களிலிருந்து உங்களுடைய மனநிலை சீரான மதிப்பு மரியாதைக்கு வரும். தெய்வானுகூலம் கிடைக்கும். புத்திமானாக வாழ்வீர்கள். உங்கள் பயம் மனதை விட்டு அகலும். கன்னிராசி அன்பர்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணிடுவீங்க. மருத்துவ முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தசாபுத்தியின்
சாராம்சம் மிகவும் சிறப்பாக இருந்தால் வெற்றி 100 மடங்கு வெற்றி கிடைக்கும். காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு மேல் அதிகாரிகளாக பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சந்தோஷமும் முகமலர்ச்சியும் உங்களை வாழ வைக்கும். புதிய பள்ளிக்கூடங்கள், புதிய பள்ளிக்கூடத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள், பள்ளிக்கூடத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். துளாராசி அன்பர்களுக்கு அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய நல்ல நாள். பெண்களுக்கு சிறிதளவாவது பழைய கடன் பாக்கியை செட்டில் பண்ணக்கூடியது. ஒரு நம்ம ஏதோ வீடு கட்டியிருப்போம், வண்டி வாங்கியிருப்போம், அப்போ யாராவது நமக்கு வந்து கடன் கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் கொடுத்த போது கண்டிப்பாக வந்து அதை திருப்பி கொடுக்கணும். நானும் பாருங்கள், அதில் வாருங்க, இதில் வாருங்க, ஒரு 10 ரூபா அதில் சேர்த்து வச்சு, இதில் சேர்த்து வச்சு கொண்டு வந்து கட்டிடலான்னு நினைக்கிறேன், கொடுக்கவே முடியும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு திடீர்னு உதவி செஞ்சு பழைய கடன் பாக்கியை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். உங்களுடைய சொல்லுக்கும் மரியாதைக்கும் நல்ல பேர் இருக்கும், நல்லா இருப்பீங்க. விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய விடியலிலிருந்தே நல்ல செய்திகள் வந்து சேரும். பயணத்தால் அனுகூலம், சிறு தூர பயணத்தால் வெற்றிகள் கிடைக்கும். சிறு தூர பயணம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பார்க்க நினைப்பாங்க பக்கத்தில் இருந்து போயிட்டு மத்தியானம் வந்துடுறதுக்கு பேர் சிறு தூர பயணம், போயிட்டு தங்கிட்டு வர்றது தொலைதூர பயணம், போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு வர்றது வெகு தூர பயணம். அந்த மாதிரி பயணங்களால் வெற்றி, பயணத்தை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய நல்ல நாளாக இன்று இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு குபேரனின் அருள் பூரணமாக கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் சேமிப்புக்கான நல்ல நாள், வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நாள், உங்கள் மனதில் ஏற்பட்டு வந்த காயங்கள் விலகக்கூடிய நாள், இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் தடை ஏதும் வாராத நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நட்பு கிடைக்கும். ஒரு நல்ல நட்பு அப்படியே பார்த்துக்கலாம், நம்மளா அவங்களான்னு பார்த்துக்கலாம், இனிமேல் நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம். ஏ உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்லியா, சீனை பிரிஞ்சு வர மாதிரி நான் இருக்கையா, எதுக்கியா கவலைப்படுற, பய என்ன வேணாலும் பண்ணியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல நட்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு புனித செயல்களில் ஈடுபடுவீர்கள். உங்கள் மனதால் உங்களுடைய காயங்கள் விலகும். உங்களுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். மன நிம்மதி ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்டுவிட்டு செய்தால் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். மன அமைதிக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து தனஸ்தானத்தை விருத்தி செய்யக்கூடிய அருமையான காலகட்டம். மகர ராசியில் பிறந்தால் வாழ்வில் ஒருமுறை திருநள்ளாறு பயணம் சென்று வருவது மிகச்சிறப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு நட்பால் சந்தோஷம், நட்பு தாங்க வாழ வைக்கும். நான் தனி ஆள், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் நம்மளை சுற்றி 4 பேர் இருக்கணும், அந்த 4 பேர் நம்மளை வாழ வைப்பாங்க. எவன் சார் உதவுனா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயனுள்ளதாகவும் பிரயோஜனமானதாகவும் உங்களை தைரியமான இடத்திற்கு கொடுத்து செல்லக்கூடிய வியாபார விருத்திக்கான காலகட்டத்தையும் பொருளாதார மேம்பாட்டுக்கான காலகட்டத்தையும், எதுவுமே இல்லைனாலும் எனக்கு நல்ல நட்பு இருக்குது, அந்த நட்பு என்னை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையை மன உறுதிபட சொல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு என்று. மீனராசி அன்பர்களுக்கு இனிமே எல்லாமே நல்லாத்தான் நடக்கும், ஆரம்பமே நல்லாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே வரக்கூடிய நல்ல அற்புதமான திறமை படைத்தவர்கள் என்று அதிர்ஷ்டமும் கூட சேர்ந்து வேலை செய்து நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் பயனுள்ளதாக இருக்கும். அருள்மிகு சுப்பிரமணிய கடவுளை வணங்கிக் கொள்வதனால் ஒவ்வொரு மணி நேரத்திலிருந்தும் அற்புதமான பலன்கள் நடக்கும். மனக்கசப்புகள் தீரும். வியாபாரம் மெருகேறும். மன நிம்மதி தரும். உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்றைய நாள் குருவின் அருளால் நல்ல நிலைமை ஏற்படும். நீரின்றி அமையாது உலகு, தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க. நிலத்தடி நீரை சேமிப்போம்,
நிலத்தின் மீது மரியாதை செலுத்துவோம். செவ்வாயினுடைய அனுகிரகம் சிறப்பான நல்ல நாள். மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர். நன்றி, வணக்கம்.